Hi friends, welcome to Naga's World. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ரொம்ப நாளா சொல்லி நிறைய நாள் சொல்லலாம் போல ரொம்ப மாசமா நிறைய சிஸ்டர் கேட்றேன் மேக்ஸ் டிரஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு வந்து நான் ஸ்டிச்சிங் கட்டிங் ரெண்டுமே காட்டுனே அப்படினா ரொம்ப டைம் எடுத்துட்டு போய்டும். அதனால நான் இன்னைக்கு என்ன பண்றேன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட்ல எப்படி நம்ம வரையி கட் பண்றது அப்படின்றத மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். நானே எப்பவுமே இந்த மெத்தட்ல தான் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு வந்து மேக்ஸி டிரஸ் தைக்கிறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதனால இன்னைக்கு வந்து நான் மேக்ஸி டிரஸ் வீடியோ போட போறதுனால நானும் மேக்ஸி டிரஸ் போட்டு தான் உட்கார்ந்திருக்கேன். சோ இதோட ஃபுல் வியூ நான் உங்களுக்கு காட்றேன். இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி கட் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லாம எடுத்த உடனே உங்களுக்கு ஈஸியா தைக்கிற மாதிரி ஒரு சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்றேன். இன்ன அடுத்தடுத்த வீடியோல ஃபுல் சர்க்கிள் அம்பரலா கட் வச்சு எப்படி நம்ம வந்து ஃபோர் மேக்ஸி டிரஸ் தைக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இதோ இந்த புடவையில தான் நான் தைக்க போறேன். மேக்ஸி டிரஸ் தைக்க போறேன். காரும்யாவுக்கும் எனக்கும் இந்த புடவையில தைக்க போறேன். அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் 3/4 வரும். இப்போ ஒரு ஃபுல் சாரியை நான் எனக்கு மட்டும் தைக்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஃபுல் ஹைட்டுக்கும் சேர்ந்த மாதிரி வரும். பட் நான் பாப்பாக்கும் எனக்கும் சேர்த்து இந்த ஒரு புடவையில தைக்க போறேன். அதனால பாத்தீங்கன்னா எனக்கு இது 3/4 வரும். இதில் நான் வரைஞ்சேன் அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரியாது. ஏன்னா இதில் வெள்ளை கலரும் ஸ்கை ப்ளூவும் கலந்து இருக்குது. ஸோ இதில் நான் சாக் பீஸ் வச்சு வரைஞ்சேன்னா உங்களுக்கு தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு பிளைன் துணி எடுத்து வச்சுருக்கேன். பாடி பார்ட்டு எப்படி அப்படின்றத சொல்கிறதுக்கு இந்த மாதிரி துணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் சாக் பீஸ் வச்சு வரைஞ்சி காட்டும் போது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். இந்த அம்பர்லா கட்டு ஸ்கட்டு பாட்டு இது வந்து நம்மளுக்கு மேல் பாட்டு. ஸோ கீழ் பாட்டு வருது இல்லை, அதுக்கு வந்து இந்த சேலை எடுத்து வச்சுருக்கேன். இதில் சாக் பீஸ் வச்சு வரையும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெளிவாக புரியும். ஸோ இன்றைக்கி வந்து நான் வரையிறதுக்கு கற்றுக் கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய காட்டன் சாரி ஏதாவது நீங்கள் விரித்து அதில் வந்து வரையிறதுக்கு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் வேறு சாரியில் வரையிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து எடுத்த உடனே இந்த மாதிரி சாரி எடுக்காமல் ஏதாவது காட்டன் சாரி அப்படி இல்லைனா ஏதாவது வேஷ்டி துணி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வரைஞ்சி பார்த்துக்கலாம். எடுத்த உடனே இந்த மாதிரி விழுவிலன் இருக்கிற துணி வேண்டாம். இப்போ வந்து நான் எப்படி வரையணும் அப்படின்றத உங்களுக்கு வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மேக்ஸி ட்ரெஸ்ஸை நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய சிஸ்டர் வந்து நீங்கள் தச்ச மேக்ஸி ட்ரெஸ்ஸை போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் இப்போ நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மேக்ஸி ட்ரெஸ் வந்து நான் தம்பி என் வயிற்றில் இருக்கும்போது ஒரு 5-6 மாதம் இருக்கும் அப்போ தைச்சது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சாரி ஃபுல்லாக இந்த இடத்துக்கே போயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இது நம்ம இப்படி எடுத்துப்பாங்க அப்படியே ஃபுல் சர்க்கிள் இந்த பார்ட்டு. இது வந்து ஃபுல் சர்க்கிள். இப்போ அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு காட்டுறேன் எப்படி இருக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேக்ஸி ட்ரெஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம எப்படி மேக்ஸி ட்ரெஸ்க்கு வரையணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த துணி எடுத்திருக்கேன். நான் வந்து ஃபைனலாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுவோம் பாருங்க. அன்னைக்கு வந்து நான் எந்த சாரியில் வெட்ட போகிறனோ அதை வந்து சட்டுன்னு உங்களுக்கு வெட்டி காமிச்சு அப்படியே தைக்கிறதுக்கு நம்ம போயிடலாம். ஸோ இப்போ வந்து இந்த துணி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வரையிறது இதே மாதிரி தான் வரைய வேண்டியது வரும். நான் ஒரு துணி எடுத்து இந்த மாதிரி இது வந்து ரெண்டு ஃபோல்டிங்காக இருக்குது பாருங்கள், இப்படி மடித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம பாடி பார்ட்டு தான் வரைய போகிறோம். இப்போ இதை என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி இப்படி ரெண்டாக இருக்கிற துணியை இப்படியே மடிச்சிடலாம். இப்போ மடித்த உடனே இதில் நம்மளுக்கு 4 துணி இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 4 துணி இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவை. இப்போ என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எந்த சுடிதார் கரெக்டாக இருக்குதோ அந்த சுடிதாரை எடுத்து அந்த சுடிதாரை நீங்கள் வேர் பண்ணியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து பாடி பார்ட் எந்த தூரத்துக்கு வேணுமோ, அதாவது சிலர் வந்து இடுப்பு வரைக்கும் அந்த மேல் பார்ட் அந்த பாடி பார்ட் வந்து இடுப்பு வரைக்கும் இருக்கணும்னு நினைப்போம். சிலர் வந்து அதுலேருந்து கொஞ்சம் மேலே ஏற்றி நம்மளுடைய செஸ்டுடைய கீழ்பாகம் வரைக்கும் இருந்தால் போதும் அப்படின்னு தோணும். ஸோ உங்களுடைய சுடிதாரில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய சுடிதாரை நீங்கள் போட்டுக்கோங்க. எப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்கள் சுடிதாரை நீங்கள் இப்படி உடம்புல போட்டிருக்கீங்க. போட்டிருக்கும்போது உங்களுக்கு இடுப்பு வரைக்கும் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுடிதாரில் உங்களுடைய இடுப்பு பகுதி எது வரைக்கும் வருதோ அந்த இடத்துல இப்படி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பின்னூக்கு எடுத்து நீங்கள் அப்படியே பின் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு செஸ்ட்டு அதாவது நம்மளுடைய செஸ்ட்டுக்கு கீழ்ப்பகுதி வரைக்கும் உங்களுடைய பாடி பார்ட் வந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த செஸ்ட்டுக்கு கீழே எந்த அளவுக்கு உங்களுக்கு பாடி பார்ட் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா பின்னு போட்டு வச்சுக்கலாம். இப்போ உங்களுடைய சுடிதாரை நீங்கள் அதை தான் அளவுக்கு எடுத்து யூஸ் பண்ண போகிறீங்க. இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா கசகசன்னு இருந்துச்சு சுடிதார் அப்படின்னா நல்லா அயன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சி பார்க்கும்போது இந்த துணியும் நல்லா அயன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், இந்த சுடிதாருனா நம்ம மடிக்கிறதுக்கெல்லாம் பண்ணுவோம்ல,
இப்படி ரெண்டா மடிக்கணும். இது வந்து சுடிதாரோட பின் பக்கம். சோ இப்படியே நான் மடிச்சிட்டேன். இப்படியே சுடிதாரை கீழ போட்டுட்டு நீங்க வந்து இந்த ஷோல்டர் ரெண்டோ நம்ம ஷோல்டர்ல இப்படி தையல் இருக்கும். சோ அந்த ரெண்டு ஷோல்டரும் கரெக்ட்டா இப்படி ஒண்ணா இருக்கணும். இதோ இப்படி இருக்கு பாருங்க இந்த ஷோல்டர் இங்க ஒண்ணா இருக்கு. இத ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இது நகந்துறோம் அது இதுன்னு பயமா இருக்கு அப்படினா நான் சொன்ன மாதிரி பின் இந்த சைடும் இந்த இந்த ரெண்டு ஷோல்டரும் நகராத மாதிரி நீங்க பின் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறமா என்ன பண்ணனும்னா இந்த அக்கல் பகுதி ரெண்டு கையுடைய அக்கல் பகுதியும் ஒண்ணா இப்படி இருக்கணும். இதோ இப்படி ஒண்ணா இருக்கணும். சோ அந்த இடத்தையும் உங்களுக்கு நகரும் அப்படினு தோணி பயமா இருந்துச்சுனா நீங்க பின் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குறிச்ச இடம் அதாவது உங்களுக்கு செஸ்ட் வரைக்கும் வேணுமா இல்ல இடுப்பு வரைக்கும் வேணுமான்னு நீங்க குறிச்ச இடம் இருக்கு பாருங்களே அந்த கோடு வந்து இப்படி நமக்கு மேல இருக்கும் சரிங்களா. இப்போ இது என்ன பண்ணனும்னா அதாவது இப்படி துணி வந்து ஓபனா இருக்கிற பக்கம் அந்த சைடும் எல்லாமே மூடுன பக்கம் நம்மள பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நான் போட்டு வச்சிருக்கேன். இப்போ சுடிதார நம்ம மடிச்சு வச்சிருக்கோமா இத பாருங்க இந்த ரெண்டு ஓபன் சைடும் அதாவது ரெண்டு கையுடைய அக்கல் பகுதியும் அந்த பக்கம் இருக்கு சுடிதார மடிச்ச பகுதி ஏன் பக்கமா இருக்கு. சோ இப்படியே இந்த துணி எடுத்து நம்ம எந்த துணியை கட் பண்ண போறோமோ நீங்க வரையி பார்க்கற துணி மேல இப்படி போட்டுக்கோங்க. இப்படி போட்டதுக்கு அப்புறம் இந்த துணியை விட்டு வெளியில வந்து இருக்க கூடாது. இதுவும் இதுவும் இந்த இடத்துல ஒரே அளவா இருக்கணும். இப்படி வச்சு பாத்தீங்கன்னா ரெண்டு துணியும் ஒண்ணுக்கு கீழ ஒண்ணு இருக்கணும் கரெக்ட்டா. இப்படி வச்சாச்சா இப்போ பாத்தீங்கன்னா ஷோல்டருக்கு நான் இங்க 1/2 இன்ச் துணி தக்கிறதுக்காக விட்டுருக்கேன் அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இந்த சுடிதார் பாத்தீங்கன்னா பானேக்கு. சோ இதே பானேக்கே நம்ம வச்சுக்கலாம். பானேக்கு வந்து ரொம்ப ஈஸி நம்ம எடுத்த உடனே தச்சு பார்க்கிறதுக்கு அதனால பானேக்கே இருக்கட்டும். கழுத்து இங்க இருக்கு. சோ ஒரு 1/2 இன்ச் தள்ளி நம்ம இப்படி கோடு போட்டுக்கலாம். 1/2 இன்ச் இல்லனா 1/2 இன்ச் போதும். நான் எப்பவுமே 1/2 இன்ச் தான் விடுவேன். இந்த பாருங்க 1/2 இன்ச் தள்ளி இங்க கோடு போட்டுர்க்கேன். அடுத்து என்ன பண்ணனும்னா இந்த ஷோல்டர்ல இருந்து இங்க இந்த ஷோல்டர் முடியுது பாருங்க இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச்க்கு நம்ம கோடு போட்டுக்கணும் தையலுக்கு. இது இப்போ இந்த ரெண்டு சைடு நான் போட்டுட்டேனா அப்படியே இந்த துணி இருக்க இந்த அக்கல இப்படி புடிச்சுக்கணும். இந்த மேல் கைய கூட நீங்க புடிக்க வேண்டியது இல்ல. இத இப்படி எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துல கரெக்ட்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்படியே இந்த ரவுண்ட் பாருங்க இப்படி கரெக்ட்டா இங்க வந்து முடியுது. சோ சுருக்கம் இருந்துச்சுனா இப்படி அழகா இழுத்து புடிச்சு அக்கல் இங்க இருக்கு நம்ம அதுல இருந்து 1/2 இன்ச் மேல ஏத்தி வரையணும். இப்படி மேல ஏத்தி 1/2 இன்ச் நம்ம கோடு போட்டதுக்கு அப்புறமா தக்கிறதுக்கு நம்ம உள்ள போற துணி தக்கிறதுக்கு இருக்கு பாத்தீங்களா அதுக்கு ஒரு 2 இன்ச் அளவுக்கு துணி விட்டுக்கலாம். உங்களோட இஷ்டம் நீங்க 1/2 இன்ச் விட்டுக்கலாம் இல்ல ஃபியூச்சர்ல பிரிக்க வேண்டியது வரும் அப்படினா 2 இன்ச் விட்டுக்கலாம். சோ இப்படி நான் வரையிட்டேன். ஒரு அடையாளத்துக்கு இப்படி நான் வரையிருக்கேன். அடுத்து என்ன பண்ணனும் அப்படினா நம்ம எந்த அளவுக்கு செஸ்ட் வரைக்கும் வேணுமா இல்ல இடுப்பு வரைக்கும் வேணுமான கோடு போட்டோம் பாத்தீங்களா அந்த இடத்தையும் நீங்க இங்க மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டா அப்படியே ஸ்ட்ரைட்டா இது எங்க வருதோ அந்த இடத்துல இப்படி மார்க் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது. இதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணனும்னா இந்த கழுத்துடைய இந்த அளவு இருக்கு பாருங்களே சிலருக்கு வந்து கழுத்து வந்து ரொம்ப இறக்கமா இருந்தா பிடிக்காது சிலருக்கு ரொம்ப ஏத்தி இருந்தா பிடிக்காது. சோ உங்களுடைய சுடிதார்ல என்ன அளவு இருக்கோ அது அப்படியே நீங்க வரையிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருக்கு என்னோட கழுத்து அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் நான் இப்படி மேல ஏத்தி வரையிட்டேன். அதுக்கு அப்புறமா இத துணியை எடுத்துறலாம். நம்ம இப்போ எல்லாமே நம்ம வரையாச்சு அதனால இந்த துணியை நம்ம அப்படியே எடுத்துறலாம். எடுத்தாச்சு. இப்போ மட்டும் நீங்க என்ன பண்ணனும்னா கரெக்டா நீங்க வந்து சுடிதாரை வேர் பண்ணிட்டு செஸ்ட் கீழையா இல்ல இடுப்பு கிட்டயான இந்த கோட போட்டுருப்பீங்க. நம்ம தக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுக்கலாம். இப்போ இப்படியே நம்ம ஒரு கோட போட்டுறலாம். நம்மளுடைய பாடி பார்ட் இதுதான் வந்துருச்சு. இப்போ இந்த கோடையும் இந்த லைனையும் நம்ம ஜாயின் பண்ணனும். அப்ப நம்மளுடைய கழுத்து வந்துரும். வந்துருச்சு. பா கழுத்துன்றதுனால நம்ம இங்க எதுமே இப்படி எல்லாம் வரைய வேண்டாம். பா கழுத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அடுத்து என்ன பண்ணனும்னா இங்க இருந்து இப்படி நம்ம ஜாயின் பண்ணனும். இது நம்மளுடைய கைப்பகுதி. சோ இப்படியே ஒரு கோடு போட்டு உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா வரலனா ஸ்கேல் வச்சு நீங்க வரையிக்கலாம். இப்படியே போட்டு இந்த கோடோட இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணியாச்சா?
நம்ம இந்த கோடு நான் ஏன் போட்டேன்னு தெரியுதுங்களா? தைக்கும் போது நம்ம இங்க தான் தையல போடணும். இது நம்ம எக்ஸ்ட்ரா விட்ட துணி. ஃபியூச்சர்ல பிரிக்க வேண்டியது வந்துச்சுன்னா பிரிச்சுக்கலாம்ன்றதுக்காக விட்ட துணி. ஸோ நம்ம இங்க தான் போடணும். இதில் முக்கியமாக ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்த நீங்கள் வந்து லைட்டாக அப்படி வளைச்சி விட்டு வரைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு கை தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு 1.5 to 1.5 inch விட்டு நீங்கள் இப்படியே வளைவை வரைஞ்சிக்கணும். இதோ நான் இப்போ 1.5 inch எடுக்கிறேன். இதோ இப்படி போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம இதை இப்படியே வளைவாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதோ இங்கே இப்படியே வரைஞ்சி இந்த டாட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணியாச்சா? இப்போ என்ன பண்ணணும்? நம்ம இங்கே 2 inch விட்டுருக்கோமா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படியே நீட்டாக ஒரு கோடு போட்டுருங்க. நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன், இப்படியே கோடு போட்டாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்மளுடைய பாடி பார்ட் முடிஞ்சு போச்சு. சில பேருக்கு நெக்கு வந்து குறுகலாக இருந்தால் பிடிக்காது, கொஞ்சம் வந்து அகலமாக இருந்தால் பிடிக்கும். இவ்வளவு பெரிய ஷோல்டர் பிடிக்காது சில பேருக்கு. இந்த இவ்வளோண்டு ஷோல்டர் இருந்தால் சில பேருக்கு பிடிக்கும். அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து இப்படி உள்ளே தள்ளி, இங்கே வரைஞ்ச கோட்டை இப்படி உள்ளே தள்ளி நீங்கள் வரைஞ்சிக்கணும். இவ்வளோ மட்டும்தான். ஷோல்டர் சின்னதாக வேணும்னா இப்படி வரைஞ்சிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இப்படியே உங்களுடைய சுடிதாரில் என்ன அளவு இருக்கோ அதையே நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே கத்திரியை வச்சு வெட்டி எடுத்துட வேண்டியதான். வரைஞ்சோம் இல்லையா, அது மேலே அப்படியே கத்திரியை வச்சு நம்ம வரைஞ்சி எடுத்துடணும். இந்த இடத்த இப்படி வெட்டி எடுத்துக்கணும் நீங்கள். இதுதான் பாடி பார்ட்டு, மேல் பார்ட்டு முடிஞ்சு போச்சு. இது இப்போ புடவை எடுத்து நான் இங்கே வச்சுருக்கேன். நம்மளுடைய அந்த கீழ் பார்ட்டு அம்பர்லா கட்டு தைக்கிறதுக்கு இதை வந்து நார்மலாக நம்ம வந்து புடவை மடிப்போம் பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிப்போம், அதுக்கப்புறமா செகண்ட் ஒரு மடிப்பு மடிப்போம். அந்த மாதிரி மடித்தா இந்த மாதிரி சைஸ்க்கு நம்மளுக்கு துணி வரும். இப்போ அதாவது வந்து 1, 2, 3, 4 துணி இருக்குது இதில். இதில் வந்து இந்த மூடு இருக்கிற பக்கம் எண் பார்த்து இருக்குது, ஓப்பனாக இருக்கிற பக்கம் அப்படிங்க விட்டுருக்கேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இடுப்பு அளவு தேவை வெட்டுறதுக்கு. அதனால் என்ன பண்ணணும்னா, எந்த சுடிதாரை வச்சு நீங்கள் பாடி பார்ட் கட் பண்ணீங்களோ அந்த சுடிதாரையே இப்படி வச்சுட்டு, இங்கே நீங்கள் வரைஞ்சி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு 2 inch விட்டீங்க இல்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த அளவை நம்ம எடுத்துக்கலாம். இங்கேருந்து இது வரைக்கும் சுடிதார் அப்படியே மடித்து போட்டும் நீங்கள் எடுக்கலாம், இல்லைன்னா ஃபுல் சுடிதாராக நீங்கள் வந்து இந்த மாதிரி விரிச்சு விட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இதோ இந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் உங்களுடைய இடுப்பு அளவை எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு ஈஸி. ஸோ இப்படியே மடக்கி போட்டுட்டு இந்த கோடு நம்மளுக்கு இருக்குல்ல, இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் எத்தனை இன்ச்சு வருது? இது பார்த்தீங்கன்னா 9 inch வருது. தையலுக்கு நம்ம 2 inch விட சொல்லியிருக்கோம். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா இந்த 9 கூட நம்ம இந்த மாதிரி மடித்து போட்டு நீங்கள் அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா 9 inch கூட ஒரே 1 inch மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம், 10 inch வரும். இப்போ அந்த 10 inch என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல இதோ இப்படி முக்கோணமாக வருது பாருங்கள், இந்த இடத்துல நம்ம 10 inch வரையணும். இப்படி டேப்பை இப்படி வச்சுக்கிட்டு கரெக்டாக இப்படி வச்சு 10 inch. இப்போ 10 inch இருக்குது, ஃபஸ்ட்டு அதை வரைஞ்சிடலாம். 10 inch வச்சிட்டோம். இது வந்து என்னடா சின்னதாக இருக்குது இடுப்பு, நம்மளுக்கு எப்படி கரெக்டாக வரும் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே 10 inch இருக்குது, அடுத்து இங்கே இருக்க துணி இருக்குது பாருங்கள், இதில் வந்து 4 துணி இருக்குது, 1, 2, 3, 4. இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த துணியை வந்து விரித்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து முன்னாடி இருக்கிற துணி 20 inch பின்னாடி இருக்கிற துணி 20 inch வரும். ஸோ ரெண்டையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 40 inch வந்துடும். நம்மளுக்கு தைக்கிறதுக்கு 2 inch போக மீதி இருக்கிறது தான் நம்மளுக்கு அளவு. அதனால் இப்போ நான் சொன்ன மாதிரியே நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே 10 inch நம்ம வரைஞ்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய செஸ்ட்டுக்கு கீழே இருந்தோ இல்லை இடுப்பு கிட்டே இருந்தோ உங்களுடைய கால் வரைக்கும் ஹைட்டு எடுக்கணும். நம்மளுக்கு இப்படி இடுப்பு அளவு எடுத்து நீங்கள் வரைஞ்சதுக்கப்புறமா இந்த துணி தேவை கிடையாது, நம்ம இப்படி வெட்டிடுவோம். ஸோ இந்த துணி நம்மளுக்கு தேவை கிடையாது. இதில் தான் நம்ம நம்மளுடைய ஹைட்டு எவ்வளோன்றதை இப்போ அளக்க போகிறோம். கால் வரைக்கும் 38. இப்போ எனக்கு அளவு எடுத்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு அந்த பாடி பார்ட்லேருந்து கீழே ஹைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 38 வருது. ஸோ அதில் தைக்கிறதுக்கு வந்து நம்ம 1/2 inch விட்டால் போதும் எக்ஸ்ட்ரா மடித்து தைக்கிறதுக்கு. ஸோ மொத்தம் வந்து 38 வச்சா நம்மளுக்கு போதும். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம இந்த இடுப்பு அளவு எடுத்தோம் இல்லையா, இதோடைய நடு பகுதியில் டேப்பை வச்சுக்கோங்க. நம்ம இப்போ 38 inch டேப்பில் வைக்க போகிறோம். ஸோ இங்கேருந்து நான்
இங்கே வச்சு 38 மார்க் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல வந்து நீங்க புடிச்ச மாதிரியே இருங்க கீழே மட்டும் தான் நம்ம டேப் மாத்தணும் 38 அப்படியே இங்கே இருந்து இந்த டேப் மட்டும் கொஞ்சம் நகர்த்தி 38 இப்போ இங்க புடிச்சிட்டு அடுத்து இந்த மகிய ஹெல்ப் கூட்டுகிறேன் இன்ன இங்க வெச்சலாம் அப்பதான் உங்களுக்கு வரையும் போது ஈஸியா தெரியும் 38 நான் இங்க புடிச்சிக்கிறேன் இத நீங்களே வரையலாம் இவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்றாரு சோ 38 அப்படியே டேப் புடிச்சு புடிச்சு 38 கொண்டு வரணும் अलग अलग अंगे जॉन्ट पड़ी विटरी जॉन्ट पड़े वटनी वो ईसिया वो अलव माराम इे ना कट यूस पड़े पुव ना इत वटे उपड़ी वटदा चलतरप इंब एपी वटो ना वरजद इरेक्टा वो नम्बर की पार्ट ना इमच पटक ड्रेस अदारी वो फुल सर्कल सो इन वटद वो इतना वटो वटी तुणिया तनिया अदक नम्बर की वरजें इपड़े वटो वटिटे ओपन पड़ी पाती की पार्ट अट्ठ पार्ट कलरे नम्बर इंटी वो बाहर सारी वरेज वो बाडी पार्ट नम्बर वटो अब नम्बर बाडी पार्ट कड़चो नम्बर जॉन्ट पड़ोब नम्बर मैक्सी ड्रेस नम्बर कड़चरों ओकेवा इतना स्लीव एपी वरयो अब काटे नम्बर एंटवे बाडी पार्टो स्कर्ट पार्टों वटोमो अम्बर स्लीव तकलस तुणी ना वो इप्ली तनिया और तुण उ वरेज कामिकेन नहीं वरजी अलगण ना इरेज काटे सो इपी पांग रे मू नाल तुणी मारे इप्ली मड़चपोटो इत एं ओपन इलाद पगति नम्बे पातकन सो इपी व्रिच वचिकल इलीव के नम्बर एप्ली तको अब इत चुदार अंद पकटर नम्बे स्लीव इतना त्री फोर्त स्लीव नहीं त्री फोर्त स्लीव इले फुल स्लीव इले शाटा कई वे तक एपड़ना सर इप्डी वरयो नम पड़ना शोलडर नम्बे कईपति इप्ली नम पकटको इत कई इप्ली मेल और अरे इंच तुणी अ कई इं स्टार्टा इप्ली कई नहीं वो अरे इंच तुणिया विटिटे अलग इं कई स्टार्ट आगे मारे नहीं वो करेक्टा इप्ली वो तुणिया इप्ली करेक्टाइकन इत इपे नम्बर पड़ला इंकल अटटा पिछड़क इप्ली इतनी सुरकम इलाम नम्बर अकल पाट अकल पी पाती इं नम्बर और अरे इंच ऐती इं वरजकल नम अगे वह बाडी पार्ट के रे इंच तुणी विटोमा अेमारी इं रे इंच को वरजकल इप्ली तयल पड़ी इं इत कई नीलम इं नम मड़ी अड़क और इंच तुणियो इले अरे इंच तुणियो विटकल उणी अलव पर नान और इंच तुणी विटक मड़ी अड़क इप्ली नम्बर वरजल इंतो और रे इंच अल्व के नम्बर इप्ली इतकल इंत रे इंच अल्व के ना इं वरज इन पड़ेना इत इटव नम्बर कई इप्लीया कई इंतल अरे इंच इप्ली मेल ऐती तुणी इप्ली तूक विटिटे अम्म पिछड़क इतना सूमा और डाट वचिकल इतना ए इं अरे इंचा इत वो ना अड़याल वरेज कामचद नम्बर शोलडर इंत स्टार्ट आगे बट तक अरे इंच नम्बर विटर इनना इंटीट कोई अब जॉन पड़को जॉन
ஜாயின் பண்ணியாச்சா? அங்க இருந்து இங்க ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணனும்னா, இப்படி ஒரு வெட்டு, இப்படி ஒரு வெட்டு, இப்படியே வந்து இப்படி ஒரு வெட்டு, அவ்வளவுதான். நம்மள கை கடச்சிரும். இந்த இடத்துல இந்த இடத்துல நீங்க இப்படி குறிச்சு வச்சுக்கோங்க. இப்படி வெட்டன உடனே இந்த துணி போய்டும். சோ இப்படி குறிச்சு வச்சிட்டீங்கன்னா நமக்கு வந்து கைக்கு இங்க தான் தையல் போடணும் தெரியும். அப்படி இல்லனா நீங்க வெட்டனதுக்கு அப்புறம் இந்த இடத்தை இப்படி புடிச்சு கத்திரியில சின்னதா இப்படி அர்க்காத் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் நம்மளுடைய கை பார்ட் ரெடி. அவ்வளவுதான் फ्रेंड्स. இப்போ எப்படி வரையணும் அப்படினு சொல்லிட்டு மறைஞ்சதுக்கு மேலயே நீங்க கத்திரியை வச்சு கட் பண்ணிட வேண்டியதுதான். நீங்க வந்து எடுத்த உடனே கட் பண்ணிடாம திருப்பி 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 ஒரு 4-5 வாட்டி அதே துணியில மாத்தி மாத்தி துணியை பரட்டி போட்டு வரையஞ்சு பாருங்க. கரெக்டா அளவு வந்துருச்சு அப்படினா அதுக்கு அப்புறமா நீங்க வெட்டிரலாம். இப்போ நான் வரைஞ்சு மட்டும் தான் காமிச்சேன். இதுவே வந்து தெளிவா சொல்லணும் அப்படின்றது எவ்வளவு நேரம் போச்சுன்னு தெரியல. இது கூடவே நான் தச்சு காமிச்சேன் அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு புரியாது. சோ ஃபர்ஸ்ட் தன்னா தெளிவா வரைஞ்சு பாத்துக்கோங்க. இன்னொரு வீடியோல எப்படி தக்கணும் அப்படின்றது சொல்றேன். ஓகே फ्रेंड्स, கண்டிப்பா நீங்களும் மேக்ஸி டிரஸ் தக்கணும் அப்படினு ஆசை இருந்துச்சுனா வீட்ல இது மாதிரி வரைஞ்சு வரைஞ்சு பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா வந்துரும். நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்க வரைஞ்சு பாத்தீங்க அப்படினா அதுக்கு அப்புறமா இன்னொரு வீடியோல நான் எப்படி இத தக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். அடுத்து அடுத்து வந்து நம்ம வந்து வேற மாதிரி டிசைன்ல எல்லாம் எப்படி ஸ்லீவ் வைக்கிறது, அப்புறம் வந்து வேற மாதிரி டிசைன்ல எல்லாம் நெக் எப்படி வச்சு தக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சோ இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படி நினைக்கிறேன். உங்களுடைய फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அண்ட் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பல கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கற ஆப்ஷன் கொடுத்து வச்சிட்டீங்கன்னா நான் போஸ்ட் பண்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ডেইলি உடனுக்குடனே வந்துரும். அண்ட் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.